ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். அதாவது சின்ன கிச்சன், நான் மாடலர் கிச்சன், செல்ஃப்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முந்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை விட இது கொஞ்சம் சேஞ்சாக நான் பண்ணி வச்சு வச்சுருக்கேன். நம்ம கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது முத என்ட்ரன்ஸு, இதுதான் எங்கள் கிச்சனுக்கு போகிறது. நம்ம இதை நீக்கிடலாம். இந்த இருக்குது பாருங்கள், இவ்வளோந்தான் என்னுடைய கிச்சன். அதாவது சின்ன கிச்சன், 8x8 அளவுள்ள ஒரு சின்ன கிச்சன் தான். இந்த சின்ன கிச்சனில் நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்படி வந்த உடனே முத நம்ம வாரம் வந்த உடனே இந்த சைடில் வந்து ரைட் சைடில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. இது வந்து நம்ம பிறகு பார்க்கலாம், இதுக்குள்ளே என்னதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில். இதில் ஒரு பிளக் போர்டு இருக்குது, இந்த போர்டில் இதில் வச்சு இதில் என்னோடய ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்படியே நம்ம இந்த சைடு வந்தால், அதாவது ஃப்ரிட்ஜும் தான் இருக்குது, ஃப்ரிட்ஜுக்கு இந்த சைடில் ஒரு செல்ஃப் இருக்குது. அதில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்படி வந்தால் இந்த செல்ஃப் வந்து ஒரு 5 செல்ஃப் இருக்குது, அதாவது 5 ரேக் இருக்குது. இந்த இதில் நம்ம என்னதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் அவ்வளோமே சில்வர் பாத்திரங்கள் தான் இருக்கும், அதாவது 3 செல்ஃபில் சில்வர் பாத்திரம், 2 இதில் நம்ம பிளாஸ்டிக் டப்பா இருக்குது. அதாவது நம்ம என்னதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து முழு உளுந்து இருக்குது, அதாவது உருட்டு உளுந்து இருக்குது. இதில் வந்து கொளியல் அரிசி மாவு இருக்குது, அதாவது சிவப்பு கலரில் இருக்கும். அந்த அரிசியை நான் திரித்து வச்சு வச்சுருக்கிறேன், களி தின்றதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், பெரிய ஆட்கள் சாப்பிடலாம். அதுக்காக இதில் கோதுமை மாவு நான் வந்து பல்காக திரித்து வச்சு வச்சுக்கிடுவேன். அந்த மாவை கொஞ்சம் இதில் எடுத்து அரிச்சு வச்சு வச்சுருப்பேன், தேவைக்கு நம்ம இதில் இருந்து எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து புட்டு மாவு இருக்குது, இதில் புட்டு மாவு இருக்குது. இதில் இடியாப்ப மாவு வச்சு வச்சுருக்குறேன், அதாவது வீட்டிலையே நம்ம அதை இடித்து வறுத்து வச்சு வச்சுருப்பேன். இந்த மாவை இதில் தட்டி வச்சுடுவேன். நம்ம எல்லாமே சுட்டுக்கலாம், முறுக்கு சுட்டுக்கலாம், இடியாப்பம் வச்சுக்கலாம், கொழுக்கட்டை வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே. இதில் வந்து புட்டு மாவு திரிச்சு வச்சு வச்சுருப்பேன். எப்போவுமே இது இருக்கும், ஏன்னா நெல் வாங்கி நாங்கள் நெல்லை காய வச்சு அதை குத்தி எடுத்து வச்சு வச்சுக்கிடுவோம். அதனால் அரிசி மாவு எப்போவுமே வீட்டிலையே செஞ்சுருவேன். இதில் வந்து தேன் பாட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு செல்ஃபில் இவ்வளோ இருக்குது. அப்படியே நம்ம கீழே வருவோம். இங்கே பாருங்கள், நான் இதில் கீழே என்னது போட்டிருக்கேன் அப்படின்னா நியூஸ் பேப்பர் தான் போட்டிருக்கேன். இதுக்காக நம்ம பணத்தை கொடுத்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவையே இல்லை. நியூஸ் பேப்பர்னா நம்ம இது வேஸ்ட் ஆனோடனே நம்ம இதை தூக்கி நம்ம மாற்றிடலாம், மாற்றிட்டு வேறு பேப்பர் நம்ம போட்டுடலாம். நியூஸ் பேப்பர் போட்டு தான் எல்லா செல்ஃப்லேயுமே நான் இப்படி அடுக்கி வச்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இதுலேயும் அப்படி தான், கீழேயும் அப்படி தான், அதுக்கு கீழே எல்லா செல்ஃப்லேயுமே செல்ஃப் அவலயத்துலேயுமே நியூஸ் பேப்பர் போட்டு வச்சு வச்சுருக்கேன். இப்படி நம்ம ஒரு சீட்டை இப்படி நம்ம மடித்து வச்சு வச்சுக்கிட்டோன்னா, ஏன்னா இது இந்த செல்ஃப் வந்து சின்ன செல்ஃப் தான், ரொம்ப வீதி கிடையாது, சின்னதாக தான் இருக்கும். அதனால் நம்ம இப்படியே மடித்து வச்சு நான் வச்சுருக்கிறேன். இதில் வந்து உளுந்து வச்சுருக்கேன், அதாவது நம்ம உடச்ச உளுந்து இதில் வச்சு வச்சுருக்கிறேன். இதில் வந்து மணி பருப்பு வச்சுருக்கேன், இதில் துவரம் பருப்பு இருக்குது, அதாவது மைசூர் பருப்புன்னு சொல்லி எழுதியிருக்கு, இதில் துவரம் பருப்பு இருக்குது. நான் இது எதுக்காக இப்படி எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு, ஏன்னா பாத்திரங்கள் எல்லாமே சில்வர் பாத்திரம், பிளாஸ்டிக் கண்டெய்னர்னால் நம்மளுக்கு தெரியும், கண்ணாடி இதுலேயுமே நம்மளுக்கு தெரியும், ஆனால் இதில் வந்து தெரியாது. சப்போஸ் நான் இல்லாமல் என்னோடய வீட்டுக்காரங்களோ யாராவது சமையல் பண்ணுனா, அவங்க பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க, சப்போஸ் ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அவங்க தேடணும். நம்மளுக்கு உடம்புக்கு தான் முடியாத சமயத்தில் ஒரு சமையல் பண்ணணுன்னா அப்போ அவங்க தேடணும். இப்படி இருந்ததுன்னா அவங்க எடுத்து ஈஸியாக சமையல் பண்ணிடுவாங்க, அதுக்காக தான் இதை வச்சுருக்கீங்க. இதில் உளுந்து இருக்குது, இதில் வந்து மணிப்பருப்பு, இதில் துவரம் பருப்பு இருக்குது, இதில் சிறுபருப்பு இருக்குது, இதில் மொச்சை வச்சுருக்கிறேன், இதில் வந்து கொண்டக்கடலை இருக்குது, இதில் வந்து சிறுவயிறு இருக்குது, இதில் வந்து ராஜ்மா இருக்குது. அதாவது இந்த சில்வர் பாத்திரம் எல்லாமே என்னுடைய பொண்ணுங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சது, அதாவது பசங்க 3 பேர் இருக்காங்க, 3 பேருக்குமே இங்கே சர்ச்சில்
ப்ரைஸ் கிடைக்கும். மூணு பேருமே நல்லா வாங்குவாங்க ப்ரைஸ்லாம், அதனால் அதில் கிடச்சது. நம்ம வேஸ்ட்டாக அதை வச்சாலும் துருபிடிச்சு அவ்வளோமே உடஞ்சி போயிடும், அதனால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடுவோன்னே எடுத்துக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து மூணாவது செல்ஃபில் நம்ம பார்க்கலாம். ரெண்டு செல்ஃபு முடிஞ்சிட்டு மூணாவது செல்ஃபில் என்னதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பச்சை பட்டாணி, இதில் வந்து பொரிகடலை வச்சுருக்கேன், அதாவது உருட்டு பொரிகடலை. இதில் வந்து நிலக்கடலை இருக்குது, அதாவது பச்சை நிலக்கடலை தான். இதில் வறுத்த நிலக்கடலை வச்சுருக்கிறேன். அடுத்து இதில் வந்து கான் மாவு இருக்குது, இதில் வந்து மசாலா தூள் இருக்குது, அதாவது எல்லாமே வத்தல், நம்ம வத்தல் மல்லி, கடுகு, சீரகம் எல்லாமே போட்டு திரிச்சு வச்சா மசாலா தூள் இதில் இருக்குது. தேவைக்கு அதாவது கூட்டுக்குழம்பு, வத்த குழம்பு, அப்படி செய்கிற குழம்பு ஐட்டங்களுக்கு, நம்ம கத்தரிக்காய் குழம்பு அப்படி செய்கிற குழம்புகளுக்கெல்லாம் இந்த தூள் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் வந்து உளுந்து மாவு திரிச்சு வச்சு வச்சுருக்கிறேன் கலக்கி. இந்த இதில் மாவு இருக்குது, இதில் மைதா மாவு இருக்குது. இது அவ்வளோமே நம்ம மூணாவது செல்ஃபில் இருக்குது. அடுத்து நம்ம நாலாவது செல்ஃபை பார்க்கலாம். நாலாவது செல்ஃபில் அப்படியே பார்த்தா இதுலேயும் ஒரு அஞ்சு கண்டெய்னர் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து அவ்வளோமே நம்ம ஓப்பன் பண்ணாத பாக்கெட் ஐட்டங்கள், அதாவது சேமியா, ரவை, மறுபடியும் நம்மளோட பச்சி மாவு, மைதா மாவு எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து இதில் வந்து நம்மளோட தானிய வகைகள், அதாவது எப்படி சொல்லலான்னா கம்பு, கேப்ப, சோளம் எல்லாமே தனித்தனியாக, அதுக்கு தனித்தனியாக வச்சுருந்தேன் கண்டெய்னர். எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை கவர்லேயே வச்சுக்கிடுவேன். தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மீதியை இப்படி இதுக்குள்ளேயே வச்சு வச்சுக்கிடுவேன். அப்போ தெரியும் இது அவ்வளோமே நம்மளோட தானியங்கள் இருக்கிறது. கம்பு, சோளம், மாதிரி வரகரிசி எல்லா இதுவுமே இதுக்குள்ளே இருக்குது, நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிடலாம். அடுத்து இதில் வந்து சீனி வச்சுருக்கேன், அதாவது சர்க்கரை வச்சுருக்கேன் இதுக்குள்ளே. அடுத்து இதில் வந்து அவுள் வச்சு வச்சுருக்கிறேன், இதுக்குள்ள அவுள் இருக்குது. அடுத்து அதில் வந்து கருப்பட்டி இருக்குது, தேவைக்கு எடுத்துகிட்டேன் வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். தேவைக்கு இதில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கிடுவேன். இது இவ்வளோமே நம்மளோட நாலாவது செல்ஃபில் இருக்குது, இது அவ்வளோமே இருக்குது. அடுத்து அப்படியே நம்ம கீழே வரலாம். இதில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வத்தல் தூள் இருக்குது, என்ன இப்போ தீரப்போகுது, என்ன இதில் வத்தத்தூள் தெரிச்சு வைக்கணும். இதில் மல்லித்தூள் இருக்குது. இதில் வந்து நான் மீதமான பாக்கெட், அதாவது நம்மளோட இந்த ஓப்பன் பண்ணியிருப்போம் கடலை மாவாக இருக்கட்டும், மைதா மாவாக இருக்கட்டும், எல்லாம் மைதா மாவெல்லாம் தட்டி வைப்பேன். ரவை எதுனாலுமே மீதமான பாக்கெட் எல்லாமே இந்த வெள்ளை கலர் இதுக்குள்ள கண்டெய்னருக்குள்ளே இதில் போட்டு மூடி வச்சு வச்சுருவேன். அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருந்தது போல் இருக்கும். தேவைக்கு நம்ம எடுத்துக்கிடலாம், எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்குள்ளேயே வச்சுக்கிடலாம். அடுத்து வந்து இதில் ஸ்நாக்ஸ் டப்பா, பிள்ளைங்க வந்து கீழே இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ப்ளூ கலர் டப்பா வந்து ஸ்நாக்ஸ் டப்பா அந்த சைடில் அதை வச்சுருக்கேன். அப்படியே நம்ம இந்த சைடில் வந்தால் இதில் வந்து எங்களோட பின் டோர் இருக்குது. இந்த டோரை நம்ம திறந்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இப்படியே அடைபட்டுரும். இதை பாருங்கள், இப்படி கம்ப்ளீட்டாக டோர் மூடிடும். நம்ம ஜாமா வச்சுருக்கிறது எதுவுமே தெரியாது, இப்படியே மூடிடும். இது வந்து நம்மளோட பின் டோரு. இது இவ்வளோ இருக்குது. இப்படியே நம்ம அடுத்து இந்த சைடில் இப்படியும் வந்தால் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இப்படியே நம்ம மேலே பார்க்கலாம். இதில் என்னோடய பல்பு, ஒரு டியூப் லைட்டு, எக்ஸ்ட்ரா ஃபேனு மாதிரி நம்மளோட கிளாக் இருக்குது. அதாவது கிச்சனில் கண்டிப்பாக ஒரு கிளாக் தேவை. எதுக்காக அப்படின்னா நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு இருப்போம் ரொம்ப வேகமாக, அந்த சமயத்தில் நம்மளுக்கு கிளாக் கண்டிப்பாக தேவை. அப்போ எட்டி பார்த்துடலாம், அடிக்கடி நம்ம ஹாலில் போய் பார்க்கணுன்னு வேண்டாம். அப்படியே நம்ம இந்த சைடில் இப்படி வருவோம். இதில் வந்து இது இந்த சைடில் இதில் நம்மளுடைய கடப்பாக்கள் போட்டு வச்சு வச்சுருக்கு, அதை சாதி கிரானைட் போட்டு வச்சு வச்சுருக்கு. இந்த திண்டுக்கு பதிலாக இந்த பாருங்கள், இதில் வந்து நல்லா உருட்டு வச்சு வச்சுருக்கு. இப்படி உருட்டு இருக்கிறதுனால நம்மளோட தண்ணி எதுவுமே கீழே சிந்தாது, அதனால் அப்படி இருக்குது. அடுத்து உங்களுக்கு என்னென்ன நான் காமிக்கிறேன், அதாவது எங்கள் வீட்டில் இந்த இருக்குது பாருங்கள், இதுவும் கிரானைட்டு தான். கிரானைட்டில் இது ஒரு டிசைன் போட்டிருக்கோம். இப்படி இது இங்கேருந்து இங்கே வர நேராக இதில் ஒரு கோடு. அப்படியே இந்த சைடில் பார்த்தா இந்த அது வந்து கரெக்டாக முக்கு மாதிரி வந்த மாதிரி வரும். அடுத்து அங்கே ஒரு கோடு, அதில் இருந்து அப்படியே அந்த பக்கம் ஒரு கோடு. இது எங்களோட
கிச்சனில் ஒரு டிசைன் இருக்குது, நல்லா அழகாக இருக்கும். ஹாலுக்குமே அப்படி தான் வரும், எல்லாமே வந்து இந்த ஹாலில் இது வந்து இந்த பக்கம் வந்து முடியுது, அதுக்கப்புறம் அதிலேருந்து கிச்சனுக்கு இங்கே தொடங்குது. அப்படியே நம்ம இந்த சைடில் பார்ப்போம், நம்மளோட அடுப்பு இருக்குது, அதாவது டபுள் பர்னரில் அடுப்பு இருக்குது. சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் உள்ள மாதிரி நான் வந்து அடுப்பு கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ட்டுருக்கேன். நான் மாற்றுறேன்னா உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுப்புக்கு மேலே ஒரு நம்மளோட ஒரு ஜன்னல் இருக்குது. ஜன்னல்லையே நான் ஒரு நம்ம பாத்திரம் ஸ்டாண்ட் வந்து கெட்டி வச்சு, அதாவது கம்பி போட்டு நல்லா கெட்டி இருத்தி வச்சு வச்சுருக்குறோம். ஏன்னா அது வந்து வைக்கிறதுக்கு வேறு இடங்கள் இல்லை. இது நாலு ரேக் இருக்கிற ஸ்டாண்டு, அப்போ நம்ம இதிலலாம் வச்சா தட்டோம். எங்களுக்கு வந்து நம்மளோட டைல்ஸ் வந்து எது வர ஒட்டியிருக்கு அப்படின்னா, நம்மளோட இந்த இருக்கிற ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம், அந்த செல்ஃபு கீழே உள்ள மட்டம் வரைக்கும் தான் இந்த இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் தான் நம்மளுக்கு எல்லாமே சுற்றி அப்படி ஒட்டி இருக்கு இந்த டைல்ஸு. மேலெலாம் எங்களுக்கு கிடையாது, மேலே ஃபுல்லுமே பெயிண்ட்டு தான் நம்ம அடித்து வச்சுருக்கோம். அப்போ இது வந்து இவ்வளோ தான் இருக்கும், செல்ஃப் இருக்கிறதுனால கீழே அந்த ரேக் நம்ம வைக்க முடியாது, தட்டோம். அதனால பார்த்தோம் சரி நம்ம அப்போ வந்து ஜன்னல்லே வச்சிடலாம் நீ. அது ஜன்னலில் நல்லா வசதியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்தா இருக்குது, இந்த திண்டு வந்து இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு நீட் இருக்குது, பின்னாடி வைக்கலை, ஜன்னலை பின்னாடி வச்சு இவ்வளோ தண்டு இந்த திண்ணை மாதிரி இந்த பக்கம் நீண்டுட்டு இருக்கிறதுனால இந்த செல்ஃப் மாதிரி இதில் நம்ம தூக்கி வச்சு வச்சுட்டோம். சமையல் பண்ணச்சில நம்ம இப்படி அடுப்பினா லேசாக இழுத்துக்கிடுவேன், இப்படி வச்சுட்டு நம்ம சமையல் பண்ணலாம். ஒன்றுமே செய்யாது, நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபேன் இருக்கிறதுனால அவ்வளோ இதில் உள்ள இதுவுமே மேலே போயிடும். இந்த கம்பிலலாம் நீங்கள் ஐயமாகுமா அப்படின்னா கண்டிப்பாக அது ஒன்றுமே செய்யாது, நல்லா இருக்குது. அப்படியே நம்ம மேலே பார்த்தா மேலே உள்ள இதில் அவ்வளோமே நம்மளோட கடாய் எல்லாமே இருக்குது. மேலே இருக்கிற சட்டியில் பண்டம் சுடுவேன், அதாவது அந்த அது வந்து இரும்பு சட்டி, எண்ணெயே குடிக்காது. நல்லா நான் வந்து இத்தனை வருஷமாக பண்டம் சுட்டுருக்கேன் அந்த சட்டியில் தான், எனக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த சட்டி, எண்ணெய் குடிக்காது, நல்லா சட்டி. அடுத்து வந்து கீழே இருக்கிறது நம்மளோட கடாய் இருக்குது, ஆப்ப சட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் அப்படியே மேலே உள்ள ரேக்கில் பார்த்தா நம்மளோட தவா இருக்குது, தோசை தவா, அப்புறம் ஃபேன் இருக்குது, அடுத்து வந்து நம்மளோட தோசை கல் இருக்குது, இரும்பு கல். இவ்வளோமே இந்த சைடில் வச்சுருக்கேன். அப்படியே கீழே பார்த்தா நம்மளுடைய ரெண்டாவது ரேக்கில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு எஃப்எம் ரேடியோ வச்சுருக்கேன். அந்த ரேடியோ எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்கும், அதாவது வீட்டில் பாத்திரங்கள் கழுவோம் வாங்குவோம் அந்த சமயம் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பாட்டு கேட்டுகிட்டே நம்ம வேலைகள் செய்யலாம். அதில் வந்து இந்த இருக்குது பாருங்கள், நம்மளோட மெமரி எல்லாமே, அதாவது சாதாரணமாக நம்ம பாட்டு பதிஞ்சு வச்சுட்டு அந்த இதையுமே நம்ம போட்டு அதையும் நான் கேட்கலாம். அதுக்குள்ளே இது வந்து இந்த எஃப்எம், இதில் வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன், நம்ம சுவிட்ச் போட்டால் அது பாட்டு பாடும். பாட்டு பாடும், அதனால் நல்லா இருக்கும். அப்படி இல்லாத நேரம் வீடியோ பார்ப்பேன், ஏதாவது ஒரு வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம போட்டு வச்சுட்டா கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். அப்படியே பார்த்தா இந்த செல்ஃபில் இதில் வந்து ஒரு கண்டெய்னர் இருந்த மாதிரி இருக்கும். இந்த கண்டெய்னருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த பாத்திரத்துக்குள்ளே அடுக்கடுக்காக ஒரே இதுக்கெல்லாம் நம்ம அஞ்சு பாத்திரங்கள் வச்சு வச்சுருக்கோம். இது ரொம்ப வசதியாக இருக்குது, நம்ம இப்படியே தூக்கி எடுத்துடலாம், இப்படியே நம்ம இதில் தூக்கி வச்சிடலாம். அதே மாதிரி இதுக்குள்ளேயுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு இதுலேயுமே ஒரு ஆறு ஏழு எட்டு கணம் பாத்திரங்கள் இருக்கும். இந்த பாருங்கள், இதுக்குள்ளேயுமே நிறைய இருக்கும். இப்படி உள்ளே நம்ம வச்சுருக்கிறதுனால தேவைக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், மற்றபடி இதை அப்படியே தூக்கி நம்ம வச்சுக்கலாம் இந்த பவுலில் அவ்வளோத்தையுமே. அடுத்து இதில் வந்து நம்ம அதாவது ஸ்பூன் கவலிக்கு போடுற எல்லாமே இருக்குது. இதில் வந்து நாலு எண்ணெய் இருக்குது, ஒன்றில் வந்து நம்மளோட லைட்டர் போட்டிருக்கேன், இதில் வந்து கொஞ்சம் சின்ன இது, இது கொஞ்சம் பெருசு, இதில் சின்ன கரண்டி இதெல்லாம் கிடக்கு. இந்த பக்கம் அதேமாதிரி ஒரு அஞ்சு எண்ணம் கொண்டி இருக்குது. இந்த ஸ்பூன் போடுறதுக்குள்ளது, அதாவது கரண்டி போடுறதுக்கு, இதில் ரெண்டு அரிப்பு இருக்குது. இதில் அவ்வளோமே சின்ன கரண்டியிலேருந்து பெரிய கரண்டி வேறு இருக்குது. இதில் நம்மளுடைய இடுக்கி இருக்குது. அடுத்து நம்மளுடைய மீன் பொறிச்சா எடுக்கிறதுக்குள்ளது, மீன் இறச்சி பொறிச்சா அந்த இது இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து இது நம்ம சாதத்துக்குள்ள அகப்பம் இருக்குது, இதில் தோசைக்கல் இருக்குது, இதில் நம்மளோட கண்ணாப்பைகள் எல்லாமே இதில் இருக்குது. இது அவ்வளோமே இதில் இருக்குது. அடுத்த நம்ம ரேக்குக்கு வரலாம். இதில் அவ்வளோமே சின்ன தட்டு வச்சுருக்கேன், அதாவது நம்ம பிள்ளைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ற இது எல்லாமே இதில் இருக்குது.
அடுத்து வந்து இதில் அதுக்கெல்லாம் மூடிகள் எல்லாமே இருக்குது. நம்ம இது பிரியாணி பட்டுக்குள்ளது, நம்மளோட கடாய்க்குள்ளது, அதுக்கெல்லாம் மூடிலாம் இதில் இருக்குது. இதில் அப்படியே நம்ம பார்த்தா இதில் என்னுடைய தட்டு எல்லாமே இருக்குது. இந்த இதில் நம்ம பார்த்தா என்ன இருக்குன்னா, இதில் என்னுடைய மத்து எல்லாமே இதில் வச்சுருப்பேன். இதில் நம்மளுடைய பருப்பு கடையிற மத்து மாதிரி தயிர் கடையிற மத்து எல்லாமே இதில் இருக்கும். இதில் நம்மளோட அதாவது பீட்ரூட்டு கேரட்லாம் சீவுற அந்த சீவுகள் இருக்குது. ஸ்டீல்லையும் இருக்குது, பிளாஸ்டிக்லையும் இருக்குது. இது வந்து நம்மளுடைய அதை சப்பாத்தி கட்டை, அதாவது சப்பாத்தி பூரி உருட்டுற கட்டை இருக்குது. இவ்வளோ அதில் இருக்குது. அப்படியே நம்ம கீழ் உள்ள இது வந்து நல்லா குழியாக இருக்குது. இந்த தட்டு வந்து இதில் என்ன இதெல்லாம் வச்சுருக்கேன்னா, இதுலேயும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு பாத்திரங்கள் வச்சு வச்சுருக்கேன். அதாவது நம்ம நல்லா குழி கணக்காக உள்ளது. இதில் வந்து ரெண்டு சொம்பு இருக்குது, அதுக்கு பின்னாடியும் இதுலேயுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு பாத்திரங்கள் வச்சுருக்கேன். இது நம்மளுடைய பவுல் எல்லாமே இருக்குது. இதாவது நம்ம டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளது எல்லாமே இதில் வச்சு வச்சுருக்கிறேன். இதில் பிளாஸ்டிக் டம்ளர், இதில் வந்து நம்ம சில்வர் டம்ளர், அதாவது யாரை வந்தால் காஃபி கொடுக்க வாங்க, அதுக்குமே இதில் மூணு என்ன இருக்குது. இதில் ரெண்டு இதுலேயும் நான் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே இந்த செல்ஃப் ஃபுல்லுமே இது இருக்குது. அப்படியே பார்த்தா இதில் நம்மளுடைய அடுப்பு இருக்குது. அப்படியே இந்த சைடில் பார்த்துடலாம். இதில் வந்து என்னோடய உப்பு ஜாடி, அதாவது இதில் வந்து கல் உப்பு வச்சுருக்கிறேன், இதில் வந்து தூள் உப்பு வச்சுருக்கிறேன். இந்த ரெண்டு உப்பு ஜாடியுமே இதில் இருக்குது. இந்த சைடில் ஒரு ரேக்கில் இந்த ஒரு அதாவது டப்பா, நம்ம ஐஸ்கிரீம் டப்பா மாதிரி டப்பாவில் தான் வச்சுருக்கிறேன். எண்ணெய்கள் மூணுமே ஊற்றி வச்சுருக்கேன். இதுவுமே நம்மளுடைய விம் ஜெல்லில் உள்ள டப்பா, அந்த மூடி நல்லா ஒரு சொட்டு கூட கீழே வந்து லீக்கே ஆகாது அந்த மாதிரி உள்ள மூடி தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் தேங்காய் எண்ணெய், இதில் வந்து நல்லெண்ணெய் இருக்குது, அதில் வந்து நம்மளோட ஆயில் இருக்குது, அதாவது கோல்டு வின்னர் இருக்குது, அது கேக்குக்கு எதுக்காக தேவைப்படும். இது மாதிரி நல்லெண்ணெயும் தேங்காயும் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டிலையே ஆட்டி எடுக்கிற எண்ணெய், அதனால் தேங்காய் தான் ஃபுல்லுமே சமையலுக்கு. அடுத்து அப்படியே இந்த சைடு கார்னரில் ஒரு ரேக் வச்சுருக்கேன், அதில் என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதில் அவ்வளோ மேலே இதில் எல்லாமே நெய் டப்பா, எண்ணெய் டப்பா, இதில் சர்க்கரை இருக்குது, இதில் கல்கண்டு இருக்குது, இப்படி எல்லாமே இதில் வச்சு வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்மளுடைய தூள், மசாலா தூள், அதாவது வத்தத்தூள், மல்லித்தூள், அந்த இது இதில் கீழே கடுகு சீரகம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் காயடப்பா, இதில் வந்து நம்மளோட சோடாப்படி எல்லாமே இருக்குது. இதில் அப்படியே நம்ம கீழே பார்த்தா இதில் என்னுடைய கத்தி, மீன் வெட்டுற கத்தி, மாதிரி நம்ம கட்லரு எல்லாமே இதில் இருக்கும். அதாவது நம்ம காய்கறி வெட்டுறது, மறுபடியும் எலுமிச்சப்பழம் போஞ்சு போடுறது, அப்படி எல்லாமே கீழே உள்ள ரேக்கில் வச்சுருக்கேன். இது அவ்வளோமே இந்த முக்கிலே இருக்குது. அப்படியே நம்ம அடுப்புக்கு கீழே பார்க்கலாம் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு ரேக் இருக்குது. இதில் வந்து அந்த கூடையில் மேலே சின்ன வெங்காயம், கீழே வந்து வல்லாரி இருக்குது, உருளைக்கிழங்கு கீழே போட்டுப்பேன், அது தீந்தாச்சு, என்னமோ வாங்கணும். இந்த கூடையில் அவ்வளோமே பூடு இருக்குது. நான் எல்லாமே கொஞ்சம் நிறையாவே வாங்கி வச்சு வச்சுருவேன். அப்போ அப்பப்போ நம்ம தேவைக்கு வாங்கணும், வாங்க தேவையில்லை. மாதிரி இது கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் தீர்றதுக்கு முந்தி வாங்கி வச்சுருவேன். இந்த டப்பாவளத்துலேயும் தான் நான் கோதுமை மாவு திரித்து வச்சு வச்சுருக்கிறேன். இதிலேருந்து தேவைக்கு தான் அங்கே எடுத்து வச்சு வச்சுக்கிடுவேன். அப்படியே நம்ம பின்னாடி பார்த்தா பின்னாடி நம்மளோட மண்சட்டி எல்லாமே இருக்குது. நான் மண்சட்டியில் தான் குழம்பு, கூட்டு எல்லாமே, கீரை கூட்டம், எந்த கூட்டு, காய்கறி, அவியல் கூட்டு, ஊறுகாய், நார்த்தங்க தீயல், அப்படி எல்லாத்துக்குமே நிறைய நான் தீயல் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டிருக்கேன். எல்லாமே மண்சட்டியில் வைப்பேன். இது எல்லாமே இது வந்து தாளிக்கிற சட்டி, அதாவது இதில் வந்து நம்ம தாளித்து ஊற்றுறதுக்கு இது ரெண்டு, இதில் ரெண்டு சின்ன சட்டி இருக்குது. நம்ம குழம்புகள் சூடாக்க, இல்லைன்னா இதில் ஊறுகாய்க்க, தீயல் வைக்க எல்லாமே வைக்கலாம். இதில் ரெண்டு சட்டி இருக்குது. அந்த பக்கம் ஒரு நாலஞ்சு சட்டி இருக்குது கீழே மீன் கறி வைக்கிறதுக்கு, மறுபடி நம்மளோட பருப்பு குழம்பு வைக்க, இறைச்சி கூட்டு வைக்கிறதுக்கு. இறைச்சி கூட்டுலாம் மண்சட்டியில் வச்சா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே எல்லாமே இதில் இருக்குது. மறுபடியும் இந்த பக்கம் ஒரு கேஸு இது இருக்குது, சிலிண்டர் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சிலிண்டர் இருக்குது. மேலே வந்து சொலவு வச்சுருக்கேன். இவ்வளோந்தான் அந்த இதில். இந்த அடுப்புக்கு கீழே இதில் ஒரு திண்டு இருக்குது. அந்த திண்டு வந்து இவ்வளோந்தான் இருக்குது. அதனால் இந்த கார்னரில் இப்படி வச்சுருக்கேன். இதில் அந்த இதில் வந்து கேப் இருக்குது. அந்த கேப்புக்குள்ளே ரெண்டு சிலிண்டர் வச்சுருக்கேன்.
அப்படியே நான் நிற்கிறதுக்கு இதில் வந்து ஒரு மேட் போட்டிருக்கேன். இது என்ன மேட் அப்படின்னா நம்மளோட ஹாலில் விரிப்போம் அந்த மேட். அதை நான் ஹாலுக்கு தேவை இல்லை அப்படிங்கிறதுனால அதை வெட்டிட்டேன். வெட்டி கிச்சனுக்கு போட்டுக்கிடுவேன். அதை ரெண்டு மூணு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஒன்று மாத்திரம் ஒன்று அடுத்தது நம்ம போடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இது இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரை இருக்குது. அதனால் நம்ம நிற்கிறதுக்கும் ஒன்றுமே செய்யாது. மறுபடி இந்த பக்கம் நம்ம இந்த கார்னர்லேயே நம்மளுக்கு சிங்க் இருக்கிறதுனால இந்த மேட் வந்து இங்கே ஒன்று போட்டாலுமே தாராளம் போதும். நல் கால் உளையாது, ரொம்ப நல்லது. அதனால் போட்டிருக்கேன். இந்த முக்கில் அப்படியே நம்ம இந்த சைடில் வந்தால் கரெக்டாக இது இந்த எண்ட் ஆகுது. இந்த எண்டில் இங்கேருந்தே எனக்கு சிங்க் வந்துடுது. அடுத்து இதில் நம்மளோட டேப் இருக்குது. இது வந்து இந்த மாடல் டேப்பு தான். நம்ம இப்படி திறக்கிறது. அடுத்து அதில் ஒரு ஃபைபர் வச்சுருக்கேன். அதாவது நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணி வச்சு துடைக்கும் போது ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படியே இதில் வந்தால் இதில் ஒரு அரைவட்டர் இருக்குது. நம்மளோட தண்ணி நல்ல தண்ணிக்கு, அதாவது இங்கே வந்து தண்ணி எல்லாமே உப்பு தான், அதனால் தண்ணிக்கு மாட்டியாச்சு. அடுத்து இதில் ஒரு பிளக் போர்டு இருக்குது. இது வந்து இன்வெர்டர் லைன். இது நம்ம தண்ணிக்கு, இது வந்து கரண்ட் அடுப்புக்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம மிக்சி கிரைண்டர் எல்லாமே நம்ம அரைச்சிக்கிடலாம், வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்படி இந்த திண்டு மொத்தமே இவ்வளோந்தான் நீளம். அதனால் கவுண்டர் டாப்பில் வேறு எதுவுமே நம்ம வைக்க முடியாது. அடுத்து இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து போகிறதுல இதில் ஒரு தேங்காய் துருவல் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதில் வச்சு நம்ம தேங்காய் துருவுறதுனால இதெல்லாம் நல்ல வீதியாக இருக்கும். இதில் நம்ம வச்சு திருவிடலாம். இந்த பாருங்கள் இப்படி இருக்கும். நம்மளுக்கு யூஸ் பண்ணுற நேரம் பண்ணிக்கிடலாம். இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே இந்த சைடில் நம்ம பார்த்தா இதில் என்னோட அடுப்பு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. அதுக்கு மேலே நான் காஃபி போட்டது அது இருக்குது. அப்படியே நம்ம மேலே பார்ப்போம் இதில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. மேலே அதில் அவ்வளோமே ஃபேஷன் இருக்குது. கீழே எங்களுடைய தட்டு இருக்குது, மதியானம் லஞ்சுக்கு சாப்பிட்ற தட்டு. அடுத்து வந்து அதில் வந்து அரிப்பு எல்லாமே இருக்குது. அதாவது நம்ம மாவுலாம் அரிக்க தான் செய்வோன்னு இருக்கேன், அது இருக்குது. இதில் இட்லி பாத்திரம் இருக்குது. இதில் ஹாட் பாக்ஸ் இருக்குது. இதில் நம்மளோட கட்டர் இருக்குது. அதில் பிரியாணி பாட்டு இருக்குது. இந்த பாத்திரம் அவ்வளோமே நம்மளோட இது வர அந்த பிளாஸ்டிக் இது வர நம்மளோட ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அதாவது மாவாட்டி வைக்கிறது, ஏதோ ஊற வச்சு வைக்கிற டிஃபன் பாக்ஸில் வைக்கிறது, அப்படி எல்லாமே இதில் இருக்குது. காய்கறி வெட்டி வைக்கிறது எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து அந்த சைடில் மஞ்சள் கலர் கூடையில் பிள்ளைங்களோட ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே அதில் வச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த பக்கம் ரெண்டு மூணு அகப்பை எல்லாமே இருக்குது. அதாவது பெருசு பெரிய பெரிய பாத்திரங்கள் நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளது. அப்படியே நம்ம மேலே பார்த்தா எங்கள் வீட்டுக்கு கிஃப்ட் வந்தது, அதாவது பால் கைப்புக்கு வந்தது இருக்குது. அப்புறம் பிள்ளைங்க ப்ரைஸ் வாங்கினது, மறுபடியும் நாங்கள் வாங்கின பாத்திரங்கள், இது அவ்வளோமே பிள்ளைங்க ப்ரைஸ் வாங்கினது தான். அடுத்து இது அவ்வளோ எனக்கு எங்கள் வீட்டில் தந்த பாத்திரங்கள் மாதிரி இது அலுமினிய பானைகள் எல்லாமே இருக்குது. இது இவ்வளோ. அடுத்து அப்படியே நம்ம இந்த ஃபேஷன் இருந்தது. அடுத்து நம்ம கவுண்டர் டாப் இதோடு முடியுது. அது பக்கத்துலேயே ஒரு செல்ஃப் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். அதில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து குக்கர் ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருக்கேன். இட்லி பாத்திரம், நம்மளுடைய அலுமினிய பாத்திரம் எல்லாமே அந்த சைடில் இருக்குது. அப்படியே நம்ம அடுத்த ரெண்டாவது செல்ஃபில் பார்த்தா இதுவுமே அஞ்சு செல்ஃப் தான். இங்கே பாருங்கள், இதுவுமே அஞ்சுன்னு தான் இருக்குது. அப்படியே மேலே இதில் பார்த்தா நம்மளோட இது எல்லாமே இருக்குது. நம்மளோட கிட்டில், ஜூஸர் ஜார், மிக்சி, மிக்சிக்குள்ள ஜார் எல்லாமே இருக்குது. இது அவ்வளோமே நம்மளுடைய வீடியோவுக்கு யூஸ் பண்ணுற கண்ணாடி பவுல் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து இந்த கூடை வந்து நம்ம இதே மாதிரி ரெண்டு எண்ணம் தான் இருக்குது. இந்த கூடைக்குள்ளே தான் சின்ன சின்ன தட்டுகள் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இது மூடி எல்லாமே இருக்குது. இதில் டம்ளர் வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்டாண்டு இதில் வச்சுருக்கேன். இதில் டீ பவுடர் பாத்திரம், அதுக்குள்ளே குத்துப்போனிக்குள்ளேயுமே ஒரு நாலு குத்துப்போனி உள்ளே அப்படியே இருக்குது. அடுத்து இதில் வந்து நம்மளுடைய சாதம்ங்கிறதுக்குள்ள பானைகள் எல்லாமே இதில் இருக்குது. பானை நம்ம தண்ணி வடிக்கிறது, அதாவது சாதம் வடிக்கிறது எல்லாமே அதில் இருக்குது. இதுக்குள்ள வந்து நம்மளுடைய கிரைண்டர் இருக்குது. இதில் இவ்வளோந்தான், இதில் தான் நான் சாதம் இறக்கி வச்சு வச்சுக்கிடுவேன். அது எல்லாமே அதில் இருக்குது. அப்படியே நம்ம கவுண்டர் டாப் இந்த இருக்குது. நம்ம அதுக்கு கீழே அப்படியே நம்ம பார்த்தா இந்த சைடில் இருந்து பார்ப்போம்.
இதில் வந்து என்னோட கத்தி, அருவாமனை, இறைச்சி வெட்டுறது, மீன் வெட்டுறது எல்லாமே அதில் இருக்குது. நம்மளோட பச்சை போடுறது, கட்டிங் போர்டு எல்லாமே அதில் இருக்குது. மொதல் வாளியில், இந்த வாளியில் என்ன இருக்குன்னா தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன், ஆட்டி எடுத்ததுன்னு சொன்னேன், அந்த எண்ணெய் இருக்குது. இதில் என்னது இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளோட இதில் வந்து கடுகு, சீரகம் எல்லாமே இதுக்குள்ளே வச்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இதுக்குள்ளே சாதனங்கள் எல்லாமே, அதாவது நம்மளோட மீதமான சாதனங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். கடுகு, சீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம், பொடி ஐட்டங்கள் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருப்பேன். இந்த கிராசரி ஐட்டங்கள் எல்லாமே. இதில் வந்து நம்மளுடைய அரிசி இருக்குது, அதாவது சாதம்ங்கிறது. இதுக்குள்ளே நம்மளுடைய பச்சரிசி இருக்குது, அதாவது நான் நெல் நாங்கள் குத்தி எடுத்து வைப்போம்னு சொல்லியிருக்கேன், அந்த அரிசி இருக்குது. இதுக்குள்ளே பொடி அரிசி இருக்குது, அதில் பிரியாணி ரைஸ் இருக்குது, அதில் வந்து கீழே புளி இருக்குது, மேலே அதில் கருப்பட்டி இருக்குது. இந்த சைடில் வந்து நம்மளோட கோதுமை மாவு, அதாவது அதை அவிச்சு வச்சுருந்தேன், ரவை, கோதுமை ரவை இருக்குது, அதுவும் வீட்டில் செஞ்சது தான். இதில் ஒரு இடிக்கல் இருக்குது. இது இவ்வளோ தான் நம்ம இதில். நான் ரொம்ப மேலே எதுவுமே வைக்காமல் இதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இதுதான் இவ்வளோந்தான் எங்களுடைய கிச்சன். அடுத்து இந்த சைடில் பார்த்தா நம்மளோட ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ஒன்றுமே வைக்கலை. மேலே ரெண்டு டப்பா இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா, ஒன்றில் வெந்தய பொடி, வெந்தயம் திரிச்சு வச்சுருப்போம், காலையில் நாங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடுவோம். அடுத்தது எங்கள் வீட்டுக்காரங்களுக்குள்ள சுகர் பொடி, இந்த ரெண்டு தான் அதில் இருக்குது. இது வந்து எங்களோட ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜ் டூர் ஒன்று நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இவ்வளோ தாங்க நம்ம கிச்சன், சின்ன கிச்சன். நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். 8x8 அளவுள்ள சின்ன கிச்சன், அதாவது ஒரு ஆள் நம்ம உள்ளனா ஒரு ஆள் நம்ம வெளியில் தான் நிற்கணும், அந்த அளவுக்கு உள்ள ஒரு சின்ன கிச்சன் தான் நான் மாடலர் கிச்சன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லணும், இதை இடத்த மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட நீங்கள் அதையுமே என்கிட்ட சொல்லலாம். Thank you, friends. Bye.